நம்ம மகிழ்ச்சியை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். என்னதான் நம்ம மகிழ்ச்சியும் மகிழ்ச்சின்னு தொடர்ந்து பேசினாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அங்கே வந்து துன்பம் தானே வருது. அதை பற்றி இன்னைக்கு சொல்லுங்க. அவங்க ஒரு சூழ்நிலையால் ஒரு துன்பம் வர அப்படிங்கிறது உண்மை இல்லை. ஒரு பிரச்சனை வந்து ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கவலையை கொண்டு வராது. அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி நீங்கள் கவலைக்கிடமாக ஆக்கிக்கிறீங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. சரி, ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன? ஒரு ப்ராப்ளம்ங்கிறது வந்து நம்ம எப்போவுமே நடைமுறையில் செய்துட்ருக்கிற ஒரு செயல் தடப்படும்போது, இந்த ரூட்டீன் வந்து தடப்படும்போது அதை நம்ம ப்ராப்ளம்னு நினைக்கிறோம். நம்ம நினச்சது நடக்கலைன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரமா சாபமாங்கிறது அதை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதுல தான் இருக்குது. சரி, அதில் ஒரு சீக்ரெட் இருக்கலாம். அந்த விஷயம் ருட்டீனாக நடக்கிற மாதிரி இல்லாமல் வேறுபட்டு நடந்ததுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கொண்டு வந்திருக்கலாம். அதை நீங்கள் எப்படி கையாளுறீங்க, அதில் அது வரமா சாபமாங்கிறது மாறிடும். அதை தவிர உண்மையை சொல்லப்போனால் நம்ம அன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம அதிகம் கவலைப்பட்டிருக்க மாட்டோம். அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம், ஒன்றுமே நடந்திருக்காது. ஆனால் என்னன்னு தெரியல சோகமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அது வந்து கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்பட்டுருப்பாங்க, அல்லது இனிமே வரக்கூடிய வருங்காலத்தை நினச்சி பயந்துட்டுருப்பாங்க. அதுதான் அதிகமான கவலையை அவங்களோட சந்தோஷத்தை இழக்கக்கூடிய வகையில் ஏற்படுத்துது. சரி, கடந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பாடமாக எடுத்துக்கிறனா, அல்லது மாற்றவே முடியாத ஒரு கவலையாக நம்ம எடுத்துக்கிறனா. மாற்றவே முடியாத ஒரு கவலையாக எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க லாபம் வந்திருக்குது? ஆனால் அதை ஒரு பாடமாக எடுத்தா அது எவ்வளோ பெரிய ஞானத்தை உங்களுக்கு தரேன். ஆனால் நம்ம என்ன கேட்போம், எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாடம் அமையணுமா, என் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டமான ஒரு வேதனையான பாடம் எனக்கு ஏன் வந்திருக்கணும்னு கேட்போம். பாடங்கிறது மட்டும்தான் உண்மை, அது கஷ்டமான வேதனையானங்கிற விஷயம் நீங்களா போட்டுக்கிற அடைமொழி. அந்த விஷயத்த அந்த டைம்ல உங்களுக்கு அதை எப்படி அணுகணுங்கிறது தெரியாதனால அது கஷ்டமா நீங்க உணர்ந்திருக்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு யானை இருக்குது. யானைங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? யானைங்கிறது உங்களுக்கு தெரியாம, இது யானைதான்னு தெரியாம நீங்க பாத்தீங்கன்னா, ஐயோ கருப்பா ஏதோ பயங்கரமா இருக்குது, அல்லது பயங்கரமா கருப்பா ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அரண்டு மிரண்டு போயிடுவோம். அதே சமயத்துல இதுதான் யானைன்னு நமக்கு தெரியும் போதே அதை எப்படி நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுவோம், இது யானையோட தும்பிக்கை, இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அது கூட எப்படி விளையாடுறது, அதை எப்படி நம்ம அது கூட ஏந்து எப்படி போறது, அது மேலே ஏறி எப்படி சவாரி பண்றது, இது எல்லாமே கையால நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரிதான் இதுதான் பிரச்சனைங்கிறது தெரியாதனால தான் நம்ம அதை ஒரு கருப்பாக பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை நம்ம ஒரு பயங்கரமாக எடுத்து மிரண்டு போகிறோம். இதுதான் பிரச்சனைன்னு நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதை விவேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. தவிர அடுத்து யோசனை பண்ணோம்னா ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சரில் நம்ம என்ன நடக்குமோங்கிற பயம் தான் நமக்கு அதிகமான ஒரு கவலையை ஏற்படுத்துது. ஃப்யூச்சர்லேயும் ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று, ஹோப் த பெஸ்ட், அல்லது ஃபியர் ஃபார் த வேர்ஸ்ட். நம்ம நல்ல விஷயத்தை நம்ம ஹோப் பண்ணி அதனால செஞ்சோம்னா அந்த விஷயம் நல்லபடி நடக்கும். இல்லை, நமக்கு ரெண்டுமே என்னங்கிறது தெரியாது. எதனால நம்ம அந்த விஷயம் நடக்க, இனி நடக்க போகிற ஒரு விஷயத்தை எதனால நம்ம பயந்துக்கிறோம், ஏன் பயந்துக்கிறோம்னா அந்த பழைய மிரட்சி, அந்த பழைய பயம், அது நம்மக்கிட்ட கிடக்கிறனால அது நம்ம பயந்து போயிடுறோம். இப்போ தான் என்ன செய்ய போகிறோம், எல்லாத்தையுமே உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ பழைய விஷயம் எல்லாமே உங்களை ஒரு கவர் மாதிரி கவர் பண்ணி இருந்துச்சு. இயல்புலேயே நம்ம இறைவன் வந்து நம்மளுக்கு பேரர் நானன், அவன் அன்பானவன், நம்மளுக்கு நல்லது தான் செய்வான். ஸோ அந்த இறைவன் இருக்கும்போது எல்லாமே நன்மையாக தான் நடக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும் முதல்ல, நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த கவரை எடுத்தன்னு சொல்லி சொன்னாவே சுற்றி இருக்கிற மட்டு எல்லாம் நமக்கு காணாமல் போய் அந்த கிறிஸ்டல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மூணாவது, நம்ம படைப்புலேயே கடவுள் நம்மளுக்கு ஜிபிஎஸ், ஒவ்வொரு கார்லேயும் இன்னைக்கு ஜிபிஎஸ் வர்ற மாதிரி நம்ம என்ன மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் வந்து நம்மக்கிட்ட கடவுள் படைச்சிருக்கிறார். ஏன் அது நம்மளுக்கு சில நேரங்களில் தவறான வழியை காட்டிடுது? நம்ம ஏன் அப்போ அப்படி நம்ம ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணுனா
ஏன் தவறாக போயிடுறோம்னு நினச்சோம்னா அந்த ஜிபிஎஸ்ஸை உங்களோட ப்ரீகன்சீவ்டு நீங்கள் ஏற்கனவே கற்பனை பண்ணினீங்க இல்லையா அதை வச்சு நீங்கள் கவர் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் உங்கள் எண்ணம் தெளிவாக இல்லாதனால தான் இப்போ உங்களால் சரியான முறையில் சரியான பாதையில் நீங்கள் கொண்டு செலுத்தப்பட முடியாமல் போகுது. ஸோ உங்கள் ஜிபிஎஸ்ஸை எந்த கவரும் பண்ணாமல் எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் வச்சு அதை க்ளோஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக நீங்கள் ஹோப் த பெஸ்ட் பண்ணி நல்ல முறையில் என்னால் செய்ய முடியும் எல்லாத்தையுமே நல்ல முறையில் எனக்கு கடவுள் அமைச்சு தருவார் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா ஃப்யூச்சரை பற்றின நல்ல ஹோப் இருந்தால் இப்போ உங்ககிட்ட சுரக்க போகிறதே கார்டிசால் இல்லை எண்டோஃபின்ஸு. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாகவே இருப்பீங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்துக்கு தடை போடாது. முட்டையிலேருந்து கோழி வருதா கோழியிலேருந்து முட்டை வருதான்னு சொல்கிற மாதிரி நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்கிறோன்னு சொன்னால் தவறான விஷயங்கள் கவலையான விஷயங்கள் நடக்கிறதுனால தான் நான் கவலைப்படுறேன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் கவலைக்கு உங்கள் மனசு தயாராகிறனால தான் நடக்கிற விஷயம் கவலையான முறையில் நடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதில் அதை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ முட்டையிலேருந்து கோழி வருதா கோழியிலேருந்து முட்டை வருதாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோமோ இல்லையோ நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளை செயல்படுத்துதுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த நிமிஷத்தில் இருந்து நம்ம எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக வச்சுக்கிறோம். இந்த நிகழ்காலம் கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நினைக்காததா இப்போ உள்ள விஷயங்களை சரியான முறையில் பாசிட்டிவாக அணுகக்கூடிய முறையில் நாளைக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட கடந்த காலமாக இந்த நிகழ்காலத்தை நினைக்கும் போது அது ஒரு பாடமாகவும் அது ஒரு சந்தோஷமானதாகவும் இருக்கிற மாதிரி நம்ம நிகழ்காலத்தை நம்ம அமைச்சிக்கிடுவோம். அது நிச்சயமாக நம்ம கையில் தான் இருக்குது.